கனடா நாட்டில் ஒளிந்திருக்கும் அனிருத் ஆபாச படலுக்கு எதிராக பெண்களும் மாணவர்களும் போராடிட்டு வராங்க. கோவை ரேஸ் கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சிம்புவும் அனிருத்தும் வருகிற 19ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்காங்க. சென்னை நகர்ல மட்டும் 60க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியிருக்கு. இந்நிலையில சிம்பு, நான் இங்க ஓடி ஒழியல, இங்குதான் இருக்கேன், பிரச்சனைகளை சட்டப்படி எதிர்கொள்வேன், எல்லாவற்றையும் கடல் பார்த்துக் கொள்வார் என்று ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு. கனடா நாட்டிற்கு தன்னுடைய குழுவுடன் இசை நிகழ்ச்சி நடத்த சென்றிருக்கும் அனிருத் திட்டப்படி நேற்று சென்னை திரும்பியிருக்க வேண்டும். நேற்று திரும்புவதற்காக அவர் விமான டிக்கெட் முன்பதிவு செஞ்சிருந்தாரு. இதனால மீடியாக்கள் விமான நிலையத்துல காத்திருந்தாங்க. ஆனா நேற்று அனிருத்துடன் சென்ற இசைக்குழுவர் மட்டுமே திரும்பியிருக்காங்க. அனிருத் திரும்பி வரல, அவர் டிக்கெட்டை கேன்சல் செஞ்சுட்டு கனடாவிலேயே தஞ்சமாகிட்டதாகவும் கூறப்படுது. போலீஸ்ல ஆஜர், பெண்களிடம் போராட்டம், மீடியாக்களின் துரத்தல் ஆகியவை காரணமா அவர் இந்தியாவை திரும்பல. இதற்கிடையில அனிருத்த கனடாவிலிருந்து மும்பை அல்லது ஹைதராபாத் வரவழைத்து அங்கிருந்து பத்திரமாக சென்னை அழைத்து வர அவருடைய உறவினர்கள் முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுது.